ஹாய், எப்படி இருக்கே? கற்பகம் ஃப்ரம் தூல்கப்பு கிச்சன். ஹாப்பி கார்த்திகை. கார்த்திகைக்கு நெல்லுப்பொரி உருண்டை, அவள் பொரி உருண்டை ரெண்டும் பண்ணி காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் நெல்லுப்பொரி உருண்டை எப்படி பண்ணலாங்கிறத பாக்கலாம். இந்த டம்ளரால நாலு டம்ளர் பொரி எடுத்துட்டு இருக்கேன். ஒரு டம்ளர்னா 200 மில்லி லிட்டர். இத வந்து நன்னா நெல்லு ஊமி எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளீன் பண்ணிக்கோங்க. நாலு டம்ளர் பொரிக்கு ஒரு டம்ளர் வெல்லம், 4:1. ட்ரெடிஷ்னலா பண்ற உருண்டையில இருந்து இப்ப ஒரு வித்தியாசமா பண்ண போறோம். கொஞ்சம் முந்திரி பருப்பு, நிலக்கடலை, பாதாம், பொட்டுக்கல்ல இந்த பொடி உருண்டையில இதெல்லாம் ஆட் பண்ண போறேன். கொஞ்சோண்டு சுக்குப்பொடி, கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி. தேங்காய் வந்து பல்லு பல்லா நறுக்கி வச்சிருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஒரு பரட்டி பரட்டிக்கிறேன். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பொட்டுக்கல்ல, நிலக்கல்ல, கை பொறுக்கிற சூடு. பொரி உருண்டை ஆரம்பம். இதெல்லாம் கை பொறுக்கிற சூடுக்கு வறுத்துக்கோங்க, மாய்ச்சல் போகணும், அவ்வளவுதான். கை பொறுக்கிற சூடு வந்துடுத்து போறோம். இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடும். இதுல கொஞ்சம் இடிச்சுக்கிறேன், ஒத்தையும் ரெட்டையுமா. இந்த மாதிரி ஒத்தையும் ரெட்டையுமா இடிச்சுக்கோங்க. பொரி வந்து நவுத்து இருக்கும், அதனால வெறும் இல்பச்சட்டியில ஒரு பரட்டி பரட்டிக்கோங்க. மாய்ச்சல்லாம் போகும், மொறு மொறுன்னு இருக்கும். உருண்டை அப்பதான் கிறிஸ்பா வரும். ரொம்ப பரட்டிக்க வேண்டாம், கை பொறுக்கிற சூடு வந்தா போறோம். கை பொறுக்கிற சூடு வந்துடுத்து இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன், அவ்வளவுதான். வெல்லத்துக்கு பாகு வச்சுக்கலாம். பாகு உண்டு டொங்கு பாகு. வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. கரைஞ்சொடுத்து வெல்லம் எல்லாம் இப்ப வடிகட்டிட்டு வரேன். இந்த நட்ஸ் எல்லாம் இதுல போட்டுறேன், இந்த பொரியிலே போட்டுட்டேன். பாருங்க, பெரிய பெரிய பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுத்து. கூடிய சீக்கிரம் டொங்கு பாகு வரும். இப்ப டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டொங்கு பாகு வந்துட்டான்னு. இல்ல, இன்னும் சாஃப்ட் பால் தான், சொத்துன்னு சுத்தம் வருது. அடுத்தது டெஸ்டிங். பாருங்க மெட்டாலிக் சவுண்ட் இதுதான். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன், சுக்குப்பொடி போட்டுட்டேன், தேங்காய் 2 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய் பொடி. இப்ப இத போட்டு கலக்கிறேன். டொங்கு பாகு வந்துருச்சுன்னா கேஸ உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப பொரியும் போட்டுடாச்சு. நல்லா இப்படி கலக்கிக்கோங்க. நெல்லு பொரி உருண்டை வித் நட்ஸ் கெட்டிங் ரெடி. உருட்ட ஆரம்பிக்க போறேன். கையில கொஞ்சம் நெய்ய தடவிக்கோங்க. சுடும், ஜாக்கிரதை. ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த மாதிரி கோர்ஸா புடிச்சுக்கோங்க, அப்புறமா டைட்டா புடிச்சுக்கலாம். கை சுடும், ஜாக்கிரதை. இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும். இப்ப இதெல்லாம் கொஞ்சம் லூசா இருக்கும், இது இன்னும் கொஞ்சம் ஹார்டா புடிச்சு வச்சிடும். சவ்ய சாட்சி, ரெண்டு கை பாருங்க. நெக்ஸ்ட் கார்த்திகைக்கு அவள் பொரி உருண்டை.
அவுல் பொரியலை எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். அவுல்ல மண்ணு இருக்கும், இந்த மாதிரி சலிச்சிட்டு துணியில ஒரு தொட தடச்சிட்டு பண்ணணும். இங்க பாருங்க எவ்வளவு மண்ணு பாருங்க. இதுக்கு அப்புறம் ஒரு துணியிலயும் ஒரு தொட தடச்சிடணும். அவுல் பொரி 4 டம்ளர், வெல்லம் 1 டம்ளர், நெல்லுபொரி மாதிரி அதே மெஷர்மென்ட் 4:1. இது வந்து 3 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, நிலக்கடலை, பாதாம், மிந்திரி எல்லாத்தையும் ஒரு ட்ரையா ஃப்ரை பண்ணிட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன். சுக்குப்பொடி 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன், தேங்காயை பல்லுப்பெல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன் 2 டேபிள்ஸ்பூன். அவ்வளவுதான் தேவையான சாமான்கள். ரெசிபி அதே மாதிரி தான். அவள வந்து நல்லா கை பொறுக்கிற சூடுக்கு பரட்டிக்கணும். மாய்ச்சல் போகணும். இந்த பக்கம் பாகு வச்சுறேன், அதே டொங்கு பாகு பதம் முழுகிற அளவுக்கு தண்ணி. இத வந்து இப்படி பரட்டிக்கிறேன். கை பொறுக்கிற சூடு வந்துருத்து இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். கார்த்திகைக்கு நிறைய அடைகள் பண்ணிருக்கேன், அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். ட்ரெடிஷ்னல் அடையும் இருக்கு, இந்த இன்ஸ்டன்ட் அடமாவும் இருக்கு. அதனால நீங்க அதை தயவு செஞ்சு போய் பாருங்க. நெல்லு பொரிக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே மாதிரி தான் அவள் பொரிக்கும். வெள்ளம் கரைஞ்சு கொடுத்து வடிகட்டிட்டு வரேன். இதுக்கும் டொங்கு பாகு. இந்த பொரியிலேயே நட்ஸ் எல்லாம் கலந்துன்றேன். எல்லா நட்ஸும் போட்டுட்டேன், அப்பதான் ஈவனா இருக்கும். நட்ஸ் போட்டுட்டேன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பாருங்க பெரிய பெரிய பபிள். இதுக்கு அடுத்தது ஷட ஷடன்னு டொங்கு பாகு வந்துடும். அப்படின்னா இட்ஸ் கெட்டிங் கான்சென்ட்ரேட்டட் அப்படின்னு அர்த்தம். இல்ல சாஃப்ட் பால் கொஞ்சம் உடனே கேஸ் ஆஃப் பண்ணுங்க. சுக்குப்பொடி 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் பொடி. இப்ப இந்த அவல போட்டுக்கிறேன். நல்லா கலக்கிக்கோங்க. இப்ப உருட்டலாம். கையில நெய்ய தடவிக்கோங்க. முதல்ல இந்த மாதிரி லூசா பிடிச்சு வச்சிருங்க. அப்புறம் டைட்டா பிடிச்சுக்கலாம். சுடும் ஜாக்கிரத. ஃபர்ஸ்ட் கோர்ஸ் உருண்டையா பிடிச்சுக்கோங்க, அப்புறம் ஹார்ட் உருண்டையா பிடிச்சுக்கலாம். இப்ப ஆறும் லூஸ் உருண்டையா இருக்கும். இப்ப இதை டைட்டா பிடிச்சு காட்டுற பாருங்க. சோ ரெண்டு ரவுண்டா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லூஸ் உருண்டைஸ், அப்புறம் ஹார்ட் உருண்டைஸ். இதுதான் அவல் பொரி உருண்டை. இங்க பாருங்க பிடிச்ச டைம்ல டைட்டா எடுத்து. இப்ப நீங்க என்ன பண்ணாலும் இதை பிரிக்க முடியாது, அவ்வளவு டைட் ஆயிடுச்சு பாருங்க. சவ்ய சாட்சி, ரெண்டு கை பாருங்க. அர்ஜுனன் ரெண்டு கையாலையும் அம்பு விடுவான், அதே மாதிரி எங்காத்து மாமி ரெண்டு கையாலையும் உருண்டை பிடிப்பான். நடுவுல பிள்ளையார் இருக்காரு பாருங்க, மேல உட்கார்ந்து இருக்காரு. நெல்லுப்பொரி உருண்டை 20 வந்திருக்கு, அவள் பொரி உருண்டை 20 வந்திருக்கு. எடுத்துட்ட மெஷர்மெண்ட்டுக்கு 20-20 வந்திருக்கு. ஹாப்பி கார்த்திகை. நன்னா வழக்கெல்லாம் ஏத்தி நன்னா கொண்டாடுவோம். வித்தியாசமான ட்ரை ஃப்ரூட் போட்ட பொரி உருண்டை.
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐகான் அமுக்குங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய் ஹிந்த்